எல்லாருக்கும் வணக்கம். லேட்டாக வந்திருக்கேன் நினச்சிக்கோங்க. எனக்கு நான் லேட்டாக வரேன்னு தெரியாது, அண்ணன் தெரியாது, சாரி. இங்கே வந்து படம் பார்த்து இந்த பார்த்த படங்களை எப்படியே கடந்து போயிடுவாங்க. இந்த படங்கள்லாம் கண்டிப்பாக இந்த இயக்குநர்கள்லாம் இந்த கதையின் வழியாக உங்கள்கிட்ட தான் கடத்திருப்பாங்க. கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமான விவாதங்களை ஈடுபடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வாழ்க்கையின் அனுபவம் தான் திரைப்படம் ஆகிருது. அந்த அனுபவத்தின் வழியாக தன்னுடைய பார்வையை ஒரு இயக்குனர் சொல்கிறாரு, அது நடிகரின் வழியாக. முடிஞ்ச அளவுக்கு ஒரு திரைப்படத்தை புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுங்கள். இது பொதுமக்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியல, ஆனால் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஒரு திரைப்படத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா சிறந்த இயக்குநர்களும் சிறந்த படங்கள் எடுப்பாங்களான் தெரியாது, ஆனால் சிறந்த படங்கள் எல்லாராலையும் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ஒரு இயக்குனர் லேபிளோடு மட்டும் பார்க்காம நல்ல படங்களை புரிஞ்சுக்கிற விதத்தில் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது, வாழ்க்கையை புரிஞ்சுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 50 வருடம் வாழ்ந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கை 2.5 மணி நேரம் கதையில் சொல்ல முடியும். இப்போ ஒரு 50 வருடத்தோட அனுபவத்தை ஒரு 2.5 மணி நேரம் படத்தோட கதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிது. ஸோ ரொம்ப முக்கியமானது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு படத்தையும் வந்து விமர்சகர்கள் வாயிலாக விமர்சகர்கள் வாயிலாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க, அது இன்றைக்கும் நல்லதில்லை. இன்றைக்கி யூடியூப்பில் வந்து கெட்டது பேசினா அது வியூஸ் கொடுது, அதனால தான் காசு வருது. ஸோ அதனால் வந்து விமர்சகர்கள் பார்வையில் திரைப்படம் சரியாக பார்க்கப்படுதான் எனக்கு தெரியல. ஸோ அதனால் உங்களுடைய பார்வையில் உங்களுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி ஒரு படத்தை பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இந்தமாரி இதை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன், அதனால் சொல்கிறேன் நான். இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் உடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். எனக்கு இந்த பரிசை கொடுத்தது ரொம்ப நன்றி. எனக்கு ஏற்கனவே கூட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், நான் அதையே திரும்பி அவங்களுக்கு டொனேட் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு திரும்பி இதே காசு அப்படியே நான் டொனேட் பண்ணிடுறேன். ஸோ இது உங்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்து வருகிற யாருக்காவது நன்றி. அப்புறம் பூராம சாருக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க, அவரோடு சேர்ந்து நான் பணி புரிஞ்சிருக்கேன். தங்கமான மனுஷன், மென்மையான மனுஷன். ஸோ அவரோடு சேர்ந்து இந்த விருதை பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் எப்படி முடிஞ்சதோ பரவாயில்ல, எப்படி முடிஞ்சாலும் பரவாயில்ல, புதுசாக ஒன்று தொடங்க உள்ள சந்தோஷமாக தொடங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்வார் ஒரு நிமிஷம் குரூப் போட்டோ எடுத்துருமா, வாலண்டியர்ஸோட ஆல் வாலண்டியர் சார் சார் ஒரு நிமிஷம் கண்ணா கண்ணா உட்காருமா, கண்ணா கண்ணா தம்பி உட்காரு. சார் சரி சரிங்க, லேட்டாக வந்ததில் மறந்துட்டேன். என்னோடய இயக்குனர் எங்கள் படம் இந்த படத்தை ரொம்ப ரசிச்சு எடுத்தார். இந்த மாமனிதன் நிஜமாக ஒரு பெரிய மாமனிதனாக, அது இங்கே இருக்க எளிய மக்களுடைய வாழ்க்கையை பேசணும். இந்த படத்துக்கு இந்த விருது வாங்கறதில்ல, அது நம்ம ஊரில் வாங்கல, ரொம்ப சந்தோஷம் சார். சாரி சார், வந்த பதட்டத்தில் நான் எனக்கு சரியாக பேச வராது, மன்னிச்சுக்கோங்க. நன்றி. ஓகே சார், உடன் ஓகே சார், நன்றி.